அந்த நிக்கிரிலும் தஸ்பீஹிலும் நாங்கள் ஈடுபடுகின்ற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை அவனை அந்த நிக்கிரை கொண்டு நாங்கள் முனாஜாத்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாமினால் மட்டும் நிக்கிரை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாமினால் மட்டும் யார் அல்லாஹு தஆலாவை நிக்கிர் செய்கிறானோ, கல்விலே அந்த நிக்கருடைய குணபாடு இல்லையோ, அது நிக்கராக ஆகாது. கடைசி வரையும் அது நிக்கராக ஆகாது. ஏன்? நாவினால் மட்டும் செய்யக்கூடிய நிக்கர், கல்விலே இல்லாத நிக்கர், கல்விலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாத நிக்கர், அது பாவமாக கருதப்படும். விடிய விடிய செய்தாலும் செய்தான் அந்த நிக்கர் பாவமாகவே கருதப்படும். பாவத்தை செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. பாவத்தில்லேன்னு தண்டனை. கல்விலே இல்லாத, நிக்கர் இல்லாத, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத, ஞானினால் மட்டும் செய்யக்கூடிய அந்த நிக்கருக்கு அல்லாஹ்விடத்திலே அது தண்டனை உண்டு. ஏன்? அது பாவமாக கருதப்படுகின்றது. அல்லாஹு தஆலா கேட்பார் கியாம நாளிலே. அல்லாஹு தஆலா கேட்பான், மன்னனே, நீ நிக்கர் செய்தாய், உன்னுடைய உள்ளத்திலே என்னை நீ வைக்கவில்லை. உன்னுடைய உள்ளத்திலே நான் இல்லாமல் நீ நிக்கர் செய்தாய், என்னை நீ அறிந்து நிக்கர் செய்தாயா என்று கியாம நாளிலே அல்லாஹு தஆலா கேட்பான். அந்த கேட்கின்ற நேரத்திலே இவனால் பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். மங்கால அல்லாஹ் வ கல்புஹு ஹாலன் அல்லா யுஹாசிபுஹு அல்லாஹ் யௌம அல்கியாமா. ஒருவன் அல்லாஹ் என்று சொல்கிறான், வ கல்புஹு ஹாலன் அல்லா, அவனுடைய கல்பு அல்லாஹ்வை விட்டும் காலியாக கிடக்கிறது. அப்படியான மனிதனுடன் யுஹாசிபுஹு அல்லாஹ் யௌம அல்கியாமா, கியாம நாளிலே அல்லாஹு தஆலா வழக்காடுகிறான். ஏன் கல்விலே இல்லாமல் நாவினால் மட்டும் ஏன் செய்தா என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளிலே இந்த மனிதனுடன் வழக்காடுவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, பிதிக்ரில்லாஹி தஸ்தாது துனூபு வதன்மஹிதுல் பஸாயிர் வல் குலூபு. ஒரு பெரியார் பாடுகின்றார், கல்விலே இல்லாத நிக்கரை பற்றி ஒரு பெரியார் சொல்லும் போது, பிதிக்ரில்லாஹி தஸ்தாது துனூபு வதன்மஹிதுல் பஸாயிர் வல் குலூபு என்று பாடுகிறார்கள். பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நிக்கர் செய்வது கொண்டு தஸ்தாது துனூபு, பாவங்கள் தான் அதிகமாகின்றன. அகப்பார்வைகளும் இதயங்களும் அழிந்து விடுகின்றன. ஆகவே நிக்கரை விடுவது எல்லா வஸ்திலும் சிறந்தது. என்ற அல்லாஹ் என்ற சூரியன், அதற்கு மறைவு கிடையாது. எந்த நேரமும் அது உதயமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே உள்ளத்திலே இல்லாத, நாவினால் மட்டும் செய்யக்கூடிய அந்த நிக்கரை கொண்டு பாவமே இருக்கிறது. பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையும் இருக்கிறது என்று செய்தினா ஷேகுல் அக்பர் வல் மிஸ்குல் அஸ்ஹர் முஹிதீன் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப யதார்த்தமானதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன், நாம் எத்தனை பேர் நாங்கள் பார்க்கிறோம், பேசிக்கொண்டு இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த கையினால் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப கல்விலே இருந்தால் சரி, அல்லாஹ்வுடைய நேமம், கல்விலே இல்லாமல் நாவினால் மட்டும் அவர் அந்த திக்ரை செய்வாரையானால் அவருடைய நிக்கிரு நிக்கிராக ஆகாது. அதைத்தான் ஷேகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் மேற்குறித்த பாடலிலே சொல்கிறார்கள். சகோதரர்களே,
இதற்கு நான் முற்காலங்களிலே பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறேன். ஹதீஸ்களிலே நான் சொல்லும் போது பல உதாரணங்களை சொல்லி காட்டியிருக்கிறேன். மீன் வியாபாரி ஒருவன் மீன் பட்டியை கட்டிக்கொண்டு மீன் மீன் என்று பாதைகளிலே சுற்றி வருகின்றான். அவனை நிறுத்தி எங்கே மீன் என்று கேட்டால் வெறும் பட்டியை வைத்திருக்கிறான். பெட்டியிலே மீன் இல்லை, மீன் இல்லாமல் மீன் மீன் என்று சொல்லித் தருகின்றான். அப்ப அவன் என்ன சொல்லுவாங்க கேட்கின்றவர்கள், மீன் என்று கூறி போகிறாய், மீன் இல்லையே, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்பார்கள். கடலை கடலை என்று கூறி போகின்றான். நிறுத்தி கடலை தா என்று கேட்டால் கடலை இல்லை, வடை என்று கூறி போகின்றான். அவனை நிறுத்தி வடை தா என்று கேட்டால் பேசனிலே வடை இல்லை. இதே போன்றவன் தான் நாவினால் மட்டும் கல்விலே அல்லா என்ற விக்கு இல்லாமல் நாவினால் மட்டும் அல்லாவை விக்கு செய்யக்கூடிய மனிதன் என்று பெரியார்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாவின் நெல்லடியார்களே, நாங்கள் வாயினால் விக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுடைய அமைப்பு விக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் நாவினால் விக்கிர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுடைய உடல் அல்லாவை விக்கிர் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எப்போது அல்லாஹ் நாங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுடைய விக்கிர் அல்லாவை விக்கிர் செய்து கொண்டே இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை. லவ் ஸப்பிஹன்னல்லாஹ தஸ்பீஹன் ஒரு நாள் சொன்னார்கள் அவர்கள், லவ் ஸப்பிஹன்னல்லாஹ தஸ்பீஹன், நான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய போகிறேன். மா ஸப்பஹு அஹது மின் கல்கி, நான் அவனை தஸ்பீஹ் செய்வது போல் உலகில் எந்த படைப்புமே தஸ்பீஹ் செய்யவில்லை. அப்படியாக நான் அவனை தஸ்மீ செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு தவளை அவர்களை அழைத்தது, தவளை அது சொன்னது, உன்னுடைய தஸ்மீகை கொண்டு நீ அல்லாஹ் இடத்திலே பெருமை பேசுகிறாயா? தவளை கேட்டார், வான முன்பு சபோவின சனத்தன், நான் 70 வருடங்களாக மாஜப்பலிசானி அந்திக்ரி, அல்லாவுடைய விக்கிரை மட்டும் என்னுடைய நாவு காயவே இல்லை. நீ அல்லாவை தஸ்பீஹ் செய்வதாக சொல்கிறீர்கள், ஆனால் வான முன்பு சபோவின சனா 70 வருடங்களாக என்னுடைய ஞாபகம் அல்லாஹ்வுடைய நிக்கரை மட்டும் காய்ந்து விடவில்லை. அப்ப என்ன கருத்து, நான் நிக்கர் செய்து கொண்டே இருக்கிறேன். வலி அஸ்ரதயானி 10 இரவுகளாக லம் ஆக்குல் ஷைஅன், எந்த வஸ்துவையும் நான் சாப்பிடவும் இல்லை. இஸ்திகாரன் கலிமத்தை, இரண்டு கலிமாக்களை கொண்டு நான் பராக்கான காரணத்தினான். காலமாகுமா, அது என்ன கனிமா என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். யா முஸப்பிஹன் பிகுல்லி மிசா வமத்கூரன் பிகுல்லி மகா, இதுதான் அது செஞ்ச தஸ்பீஹ். நான் இந்த ரெண்டு தஸ்பீஹ்களையும் 10 நாட்களாக தொடராக செய்கிறேன். நான் எந்த சாப்பாடும் சாப்பிடவில்லை. 70 வருடங்களாக அல்லாஹ்வுடைய திக்ரையுடன் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை விசேடமாக தஸ்மீஹ் செய்வதாக சொல்கிறீர்கள் என்று சொன்னது. அது என்ன செய்த தஸ்மீஹ் என்ன, இந்த தவளை செய்த தஸ்மீஹ் என்ன, யா முசம்மிஹன் பிகுல்லி லிசான்,
ஒவ்வொரு நாவை கொண்டும் யா முஸப்பஹு ஒவ்வொரு நாவை கொண்டும் தஸ்பீஹ் செய்யப்படக்கூடியவனே மக்கான் ஒவ்வொரு இடத்திலும் திக்ர் செய்யப்படக்கூடியவனே என்ற திக்ரை கொண்டு அந்த தவளை தஸ்பீஹ் செய்தது. இந்த காலத்தில் தவளையோட சத்தத்துக்கு இருக்கிற கஷ்டம், அந்த காலத்தில் மழை வந்தால் ஒவ்வொரு இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் தவளை சத்தம். அப்போ எங்களோட காவுக்கு என்ன செய்தது தவளை சத்தம். எவ்வளவு ராகமாக எத்தனை வகையான சத்தங்கள் என்ன செய்யும் அதிலிருந்து வெளியாகும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது, பழைய காலத்தாக்களுக்கு தெரியும், அதை கேட்டிருப்பாங்க மழை பெஞ்சா. அப்ப அது என்ன எங்களுடைய கேள்விக்கு தவளை கத்தது அவ்வளவுதான். ஆனால் அல்லாவை பொறுத்து அந்த தவளைகளை பொறுத்து அது அல்லாவை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது, திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் கதவை அடைத்தால் அந்த கதவு அடைக்கின்ற நேரத்திலே ஒரு சத்தம் வரும், என்னது அதுவும் தஸ்பீஹ் தான். நாங்கள் எத்தனை கதவாட்டைக்கோம், ஒரு சத்தம் வருது, கதவு சத்தம் அடைஞ்சு போட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் அது என்ன சத்தம், அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற சத்தம். ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் பார்க்கின்ற போதும் கேட்கின்ற போதும் அல்லாஹ்வுக்கு ஆளாக அது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, திக்ர் செய்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் நினைக்க மாட்டோம். பேன போடுறோம், அழகாக தூங்குறோம், நாங்கள் தூங்கி எழுப்பும் வரை எழுப்பினாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டே. அப்ப என்ன செய்யறது எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கான அதன் மூலமாக மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறான். அப்ப தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டு வேலை செய்து நேரம் குறித்த நேரத்தை வைக்கிறோம், அதை முழித்துக் கொண்டிருந்து அந்த குறித்த நேரத்திலே மணி அடிக்கிறது. அவ மனிதனுக்காக அதை செய்வது செய்கிறது. இப்படி உலகிலே இருக்கின்ற அத்தனை பொருட்களும் மனிதனுக்காக பணி செய்வதுடன் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவையாகவே அனைத்து பொருட்களும் இருக்கின்றன. ஆகவே நாங்களும் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ருக்கு இந்த உலகத்தில் அதில் மதிப்பு விளங்காது. இப்போ நாங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்றோம், இல்லல்லாஹ்னு சொல்றோம், அதனுடைய மதிப்பு இந்த உலகத்தில் விளங்காது. சுபஹானல்லாஹ்னு நாங்கள் தரம் சொன்னால் அது கூலி எவ்வளவு அந்த தஸ்பீஹுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா நாயகி, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க ஒரு நாள், அல்லாஹ்வுடைய ரசூலே தகப்பனார் என்று சொல்லுவதை விட இப்படித்தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு வேலை செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக. இதில் பிடிச்சிட்டு வந்த கைதிகளில் ஒரு ஆளை தாங்க வேலைக்கு நான் வச்சுக்கிறேன் என்று கேட்டார். எல்லாரும் கைதிகளை கொடுக்குறீங்க, எனக்கும் ஒரு ஆள் தாங்க வேலையாளர். அப்போ ரசூலுல்லாஹ் கூட யோசிச்சு போட்டு சொன்னாங்க, இதை விட ஒரு பெரிய உதவி செய்யக்கூடிய ஆளை உங்களுக்கு தரட்டாங்க. சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் அதாக தீரும். என்ன, நீங்க ராவையில ஒவ்வொரு நாளும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, வல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, இதை நீங்க ஓதி வாங்க. அல்லாஹு அக்பர் 34 தடவை, சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை,
அல்லாஹு அக்பர் 34 கரம். இதை நீங்கள் ஓதி வந்தால் உங்களுக்கு களைப்பே இல்லை. உங்களுடைய வேலைகளிலே உங்களுக்கு களைப்பு உண்டாகும். நீங்கள் தொடர்ந்து இதை ஓதி வாருங்கள் மகளே என்று நபிம்பாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுக்கு சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பாத்திமா நாயகியுடைய கணவர் ரசூலுல்லாஹி அலைஹி மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் இதை யுத்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு இரவிலும் இதை நான் சொல்லாமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி இதை சொல்லி தந்தார்களோ அன்றிலிருந்து எனக்கு களைப்பு ஏற்படுவதில்லை, நான் என்னுடைய வேலைகளை நான் செய்கிறேன் என்று பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்கிறார்கள். இது வெளிப்படையானது.